ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம் சண்டே விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து லைட்டாக சூடானால் போதும். அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. அந்த மாதிரி எண்ணெய் சூடானுச்சுன்னா உங்களுக்கு அந்த சில்லி பவுட்ரு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லைட்டாக சூடானதுலேயே இந்த பன்னீரை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சூடானால் போதும். இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் வந்து உப்பு காரமெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதே எண்ணெயில் பெரிய சைஸில் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அடுத்த சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இங்கே மீடியம் சைஸில் 2 தக்காளி, அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணுறதானாலும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மொத்தம் ஒன்றா அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி அரைச்சி அந்த ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு திரும்பவும் 1/2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். பன்னீர் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து 1-2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவோட வெந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 1-2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு அப்படியே வேகட்டும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது நம்ம பன்னீர் மசாலா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.